2000 நோட்டுகள் திரும்ப பெறப்படும்னு ஆர்பிஐ திடீர்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. என்னது 2000 நோட்டுகள்லாம் செல்லாதா? ஆமாங்க, 2000 நோட்டுகள்லாம் செல்லாது, ஆனால் அதுக்கு 4 மாதம் கால அவகாசம் இருக்குது. நீங்கள் பயப்பட வேண்டாம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இந்த திடீர் அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. புழக்கத்தில் இருக்கிற 2000 நோட்டுகள்லாம் திரும்ப பெறப்படும்ன்ற ஒரு முக்கியமான அறிவிப்பை தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இப்பொழுது வெளியிட்டிருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்காக பண மதிப்பிழப்பு நடவடிக்கை என்ற பெயரில் கடந்த 2016 டிசம்பர் மாதம் பழைய 500 மற்றும் 1000 நோட்டுகளுக்கு இரவோடு இரவாக தடை விதிக்கப்பட்டது. இதனால் அப்போது நிறைய பிரச்சனைகளை மக்கள் சந்திக்க வேண்டியிருந்தது. ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நிலைமை மாறி நாம் நார்மலாக இயல்பு நிலைக்கு வந்துட்டோம். பழைய 500 மற்றும் 1000 நோட்டுகளுக்கு பதிலாக புதிய 500 ரூபாய் நோட்டுகளும் 2000 ரூபாய் நோட்டுகளும் அரசாங்கம் புழக்கத்தில் விட்டாங்க. நாமளும் கொஞ்சம் கொஞ்சமாக இதற்கு பழகி வந்த இந்த நேரத்தில் தான் மறுபடியும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஏற்கனவே பழைய 500 மற்றும் 1000 நோட்டுகளுக்கு தடை விதிக்கப்பட்டதால் 2000, 200 மற்றும் 50, 20, 10 ரூபாய் நோட்டுகள்லாம் புதிதாக அறிமுகம் செய்யப்பட்டது. அதன் பிறகு 500 ரூபாய் நோட்டும் புதுசாக அறிமுகம் செய்யப்பட்டது. கடந்த சில ஆண்டுகளாகவே இந்த 2000 ரூபாய் நோட்டுகளை புழக்கத்தில் காண முடியல. ஏடிஎம்மில் கூட நீங்கள் பார்க்க முடியாது. நிறைய நேரங்களில் இப்போது பேங்கை தவிர்த்து அநேக ஏடிஎம்களில் கூட இன்னும் 2000 ரூபாய் நோட்டுகளை நம்மளால் பார்க்க முடியல. ஏடிஎம்களில் கூட பார்த்தீங்கன்னா புதிய 500 மற்றும் 200, 100 ரூபாய் நோட்டுகள் தான் பெரும்பாலும் வருது. வங்கிகளில் கூட மிக குறைந்த அளவிலேயே இந்த 2000 ரூபாய் நோட்டெல்லாம் பயன்பாட்டத்தில் இருக்குது. அப்படின்னா நீங்கள் கேட்கலாம், அச்சிடப்பட்ட 2000 ரூபாய் நோட்டுகள்லாம் எங்கே போச்சு? தொடர்ச்சியாக நோட்டுகள் அச்சிடப்படுறதா இல்லையா? தொடர்ச்சியாக இந்த 2000 ரூபாய் நோட்டுகள்லாம் பிரிண்ட் பண்ணுறாங்களா இல்லையா? இந்த கேள்விகள்லாம் உங்கள் மனசில் இருக்கலாம். ஆனால் 2000 ரூபாய் நோட்டுகளை அச்சிடும் பணியை மத்திய அரசு ஏற்கனவே நிறுத்திட்டதா இல்லையா என்பது குறித்து நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவையில் சந்தோஷ்குமார் போன்ற உறுப்பினர்கள் எழுத்துப்பூர்வமாக கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதற்கு பதிலளித்த மத்திய நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி, புழக்கத்தில் உள்ள 2000 ரூபாய் நோட்டுகள் போதுமானது என்பதால் 2019-2020 நிதியாண்டு முதலே நாட்டில் 2000 ரூபாய் நோட்டுகளை அச்சிடும் பணி நிறுத்தப்பட்டது என்று பதிலளிச்சிருக்காங்க. பாருங்கள், 2020 இந்த 2000 ரூபாய் நோட்டுகள் அச்சிடுகிற பணியை கவர்மெண்ட் நிறுத்திட்டாங்க. புதிய 2000 ரூபாய் நோட்டுகளை அச்சிடக்கூடிய எந்த திட்டமோ இப்போதைக்கு இல்லைனோ அவர் எழுத்துப்பூர்வமாக பதில் கொடுத்துருக்கிறாரு. அப்போது கவர்மெண்ட் புதிய 2000 ரூபாய் நோட்டுகளை இனி அச்சிடப்போவதில்லைன்றது தெளிவாக தெரியுது. அப்போ ஏற்கனவே எவ்வளோ 2000 ரூபாய் நோட்டுகளை அச்சிட்டாங்க, அது போதுமானதாக இருந்ததா? இப்போ மக்கள் கையிலெல்லாம் புழக்கத்தில் இருக்கும். இந்த நாடு முழுவதும் புழக்கத்தில் 2000 ரூபாய் நோட்டுகள் இருக்கிறது. 2017 மார்ச்லேருந்து 2022 மார்ச் வர காலகட்டத்தில் 9.512 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள 500 ரூபாய் நோட்டுகளும், 27.057 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள 2000 ரூபாய் நோட்டுகளும் மக்களிடத்தில் புழக்கத்தில் இருக்குது. இந்த நிலையில் தான் ரிசர்வ் பேங்க் இந்த முக்கியமான அறிவிப்புகளை இப்போது வெளியிட்டிருக்காங்க. நாட்டில் சமீப காலமாக 2000 ரூபாய் நோட்டுகளை எங்கும் பார்க்க முடியல என்ற குரலும் மக்களிடத்திலிருந்து எதிரொலிக்க தொடங்கியது. இந்த நிலையில் புழக்கத்தில் உள்ள 2000 ரூபாய் நோட்டுகள் திரும்ப பெறப்படும் அப்படின்னு ரிசர்வ் வங்கி மே 19 தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்து ரிசர்வ் வங்கி என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, புழக்கத்தில் உள்ள 2000 ரூபாய் நோட்டுகளை திரும்ப பெறப்படும், அதே நேரத்தில் புழக்கத்தில் உள்ள அத்தகைய நோட்டுகள் செல்லும், கிளீன் நோட் பாலிசி என்ற அடிப்படையில் இந்த நோட்டுகள் திரும்ப பெறப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்கிட்ட இருக்கிற 2000 ரூபாய் நோட்டுகளாம் எப்படி மாற்றுறது அப்படின்னு தான் உங்களுக்கு டவுட் வரும். ஏற்கனவே 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுறதுக்கு படாத பாடுபட்டோம். ஆனாலும் இப்போ 2000 ரூபாய் நோட்டுகளையும் மறுபடியும் திரும்ப பெறதா சொல்லியிருக்காங்களே, எப்படி இதெல்லாம் மாற்ற முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். வர 23 முதல் செப்டம்பர் 30 வரைக்கும் புழக்கத்தில் உள்ள 2000 ரூபாய் நோட்டுகளை பேங்க்கில் கொடுத்து நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த 2000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுறதுக்கு செப்டம்பர் 30 தான் கடைசி நாள்னு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது 23 செப்டம்பர் 30 வரைக்கும் புழக்கத்தில் இருக்கிற 2000 ரூபாய் நோட்டுகள்லாம் வங்கியில் கொடுத்து மாற்றிக்கலாம் அல்லது கணக்கில் நீங்கள் வரவு வச்சுக்கலாம். தினமும் ரூபாய் 20,000 மதிப்பு அளவுக்கு தான் இந்த 2000 ரூபாய் நோட்டுகளை வங்கிகளில் மாற்ற முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நாளைக்கு 10 2000 ரூபாய் நோட்டுகளை மட்டும்தான் நீங்கள் பேங்க்கில் மாற்ற முடியும். சரி, நான் 2000 ரூபாய் நோட்டில் பேங்க்கில் மாற்றும்பொழுது மறுபடியும் அது புழக்கத்தில் வராதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் கவர்மெண்டோட உத்தரவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2000 ரூபாய் நோட்டுகளை வங்கிகள் வாங்கும் பொழுது, மக்கள்கிட்ட வாங்கும்பொழுது அதை மறுபடியும் புழக்கத்தில் விடக்கூடாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க.
இப்போ புழக்கத்தில் இருக்கிற நோட்டை நீங்கள் இந்த குறிப்பிட்ட தேதிகளுக்குள்ளாக கிட்டத்தட்ட 4 மாத கால அவகாசத்துக்குள்ளாக நீங்கள் பேங்க்கில் கொடுத்து மாற்றிக்கலாம். தினம் உங்ககிட்ட 10-2000 ரூபாய் நோட்டு வரைக்கும் நீங்கள் பேங்க்கில் கொடுத்து மாற்றிக்க முடியும். இப்போ வெளிவந்திருக்கிற அறிவிப்பின்படி ஏற்கனவே 2000 ரூபாய் நோட்டை அச்சிடுறத கவர்மெண்ட் நிறுத்திட்டாங்க. புழக்கத்தில் இருக்கிற 2000 ரூபாய் நோட்டுகளை திரும்ப பெறப்படணும்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2017 மார்ச்சுக்கு முன்னாடி வரைக்கும் சுமார் 89% புழக்கத்தில் இந்த 2000 ரூபாய் நோட்டுகள் விடப்பட்டது அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் வருஷமாக இந்த 2000 ரூபாய் நோட்டுகளை புழக்கத்தில் பார்க்க முடியலன்னு சொல்லி அதை அச்சிடுறாங்களா இல்லையா, கவர்மெண்ட் தொடர்ந்து இந்த 2000 ரூபாய் நோட்டில் பிரிண்ட் பண்ணுறாங்களா இல்லையா, அது ஏன் புழக்கத்தில் வரல, வங்கிகளில் பார்க்க முடியல, ஏடிஎம்மில் பார்க்க முடியல, மக்கள் கண்ணிலேயே அது தென்படாமல் இருக்கிறது, ஒருவேளை அது யாராவது பதுக்கி வச்சுருக்காங்களா அப்படின்ற சந்தேகங்கள்லாம் கூட மக்களுக்கு எழுந்திருக்கும். இதனால் ஒருத்தர் ஆர்டிஐ போட்டிருக்காங்க. ஆர்டிஐயில் கேட்ட கேள்விக்கு கவர்மெண்ட் பதிலளிக்கும் போது 2000 ரூபாய் நோட்டு அச்சடிப்பு சம்பந்தமாக கேட்ட இந்த கேள்விக்கு பதிலளிக்கும் பொழுது ரிசர்வ் வங்கி சொல்லியிருக்கு, 2019-20, 2020-21, 2021-22 ஆகிய ஆண்டில் 2000 ரூபாய் நோட்டுகள் ஒன்று கூட அச்சிடப்படவில்லை. அது மட்டும் இல்லைங்க, 2016-17 நிதியாண்டில் 354.2991 கோடி 2000 ரூபாய் நோட்டுகள் அச்சிடப்பட்டன. அதன் பிறகு 2017-18 நிதியாண்டில் வெறும் 11.1507 கோடி நோட்டுகள் மட்டுமே அச்சிடப்பட்டது அப்படின்ற தகவலை அவங்க கொடுத்துருக்காங்க. 2018-19 நிதியாண்டில் அது மேலும் குறைந்து வெறும் 4.669 கோடி நோட்டுகள் மட்டுமே அச்சிடப்பட்டதாக தெரிவிச்சிருக்காங்க. எந்த ரூபாய் நோட்டுகளை கவர்மெண்ட் வெளியிட்டாலும் அதற்கு போட்டியா போலி நோட்டுகள் புழக்கத்தில் விடுறத சில சமூக விரோதிகள் செஞ்சுட்டே தான் இருக்காங்க. பல போலி நோட்டுகளும் புழக்கத்தில் வந்துட்டு தான் இருக்கு. இந்த அதிர்ச்சி தகவலும் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. கடந்த 2022 மத்திய அரசு கூறியிருக்க தகவலில் நாட்டில் போலி 2000 ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் அதிகமாக இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. அரசின் தகவல் படி பார்த்தீங்கன்னா நோட்டு அறிமுகம் செய்யப்பட்ட 2016 ஆண்டிலேயே 2672 போலி நோட்டுகள் சிக்கியிருக்கு. ஆனால் அதுவே 2017 ஆண்டில் 74,898 நோட்டுகளாக அதிகரிச்சிருக்கு. பாருங்கள், போலி நோட்டுகளை அச்சிட்டு புழக்கத்தில் விடுறது ரொம்ப அதிகமாகிட்டுருக்கு. கள்ள நோட்டுகள் புழக்கத்தில் அதிகமாக விடப்பட்டிருக்கு. 2000 ரூபாய் நோட்டுகள்லேயே இந்த கள்ள நோட்டுகள்லாம் புழக்கத்தில் விடுறது அதிகமாக இருக்குது. 2019 ஆண்டில் பார்த்தீங்கன்னா 90,566 போலி 2000 ரூபாய் நோட்டுகளும், 2020 ஆண்டில் 244,834 போலியான 2000 ரூபாய் நோட்டுகளும் சிக்கியிருக்கிறதா தகவல்களில் சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்தில் இந்த முக்கியமான அறிவிப்பை கவர்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. 2000 ரூபாய் நோட்டுகள் திரும்ப பெறப்படும் என்று இப்போ ரிசர்வ் பேங்க் அறிவித்திருக்கிறதை தொடர்ந்து அது குறித்து பல விஷயங்கள் எழுப்பப்பட்டிருக்கு. 2000 ரூபாய் நோட்டுகள் பெரும்பாலும் மக்களிடத்தில் புழக்கத்தில் இல்லை. ஏன், ஏடிஎம் எந்திரங்களில் கூட 2000 ரூபாய் நோட்டுகளை காண முடியல. அத்தகைய நோட்டுகள் வங்கிகளிடமே இருக்க வேண்டும், அல்லது அதை பதுக்கியவங்க கிட்டே இருக்கணும். ஒருவேளை இப்படி 2000 ரூபாய் நோட்டுகளை பதுக்கியவங்க கிட்ட இருந்து மீட்கும் நடவடிக்கையாகத்தான் இதை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இப்படிப்பட்ட முடிவை அறிவிச்சிருக்கலாம் அப்படின்னு பொருளாதார வல்லுநர்கள்லாம் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. ஆக 2000 ரூபாய் நோட்டுகள் உடனடியாக செல்லாது என மக்கள் நினைச்சு பயப்பட வேணாம், செல்லும் அப்படின்னு ரிசர்வ் வங்கியை அறிவித்திருப்பதால் செப்டம்பர் 30 வரை நோட்டுகளை மாற்றிக்கலாம். அதே நேரத்தில் செல்லாது என்ற அறிவிப்பு செப்டம்பர் 30 மேலே வெளியாகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா திரும்ப பெறுவதற்கான கால அவகாசத்தை கவர்மெண்ட் ஒருவேளை நீட்டிப்பு செய்யலாம் அப்படின்னு கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் 2000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது. இந்த 2000 ரூபாய் நோட்டுகளை குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள்ளாக வர 23 செப்டம்பர் 30 வரைக்கும் இந்த 4 மாத கால அவகாசத்துக்குள்ளாக உங்ககிட்ட அந்த 2000 ரூபாய் நோட்டு இருந்தால் நீங்கள் பேங்க்கில் கொண்டு போய் கொடுத்து மாற்றிக்கிங்க. ஒருவேளை நிறைய நீங்களும் சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 நோட்டு வீதம் நீங்கள் பணமாகவோ இல்லை உங்கள் வங்கி கணக்கில் வரவோ வச்சுக்கலாம் அப்படின்னு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. இப்போது இந்த நடவடிக்கைகளை ஏற்று ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்டு இருக்கிற இந்த அறிவிப்பின்படி இந்த 4 மாத காலத்துக்குள்ளாக உங்ககிட்ட இந்த 2000 ரூபாய் நோட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் பேங்க்கில் கொடுத்து மாற்றிக்கலாம், தேவையில்லாத அலைச்சலை குறைச்சிக்கலாம். மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வெளியாகிற தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.